ஏண்டி நெடுவாளி, சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு உனக்கு தெரியாதா? சூரியன் விடியும் போதே எழுந்திருக்கணும்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் உங்க அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கல போல இருக்குது. தலைவலிக்குது தானே, கொஞ்சம் லேட்டாக விழுந்தேன், அதுக்கு போய் இப்படி வயிறீங்களே. சூரியன் அது வேலை செய்யுது, அந்த மாதிரி நானும் என் வேலையை கடகடன் செய்யணும்னு சொல்றீங்க, அதுதானே? உன்னை போய் கட்டிட்டு வந்தான் பாரு என் புள்ள, நல்லா பண மரத்துல பாதி இருக்கிற. கொஞ்சம் லேட்டாக விழுந்ததுக்கு இப்படி வயிறீங்களே. போதும் போதும், உன் நீலி கண்ணீர், சீக்கிரம் வேலையை பாரு. ஏ குந்தானி கிழவி, இரு உன்னை எப்படி கவனிக்கிறேன் பாரு. சூரிய மாதிரியே விடியங்கத்தால் எழுந்து சூரிய மாதிரியே வேலை செய்யணுமோ? நான் செய்கிறேன் பாரு இன்னைக்கு வேலை உனக்கு. அத்தே அத்தே, என்னாடி எதுக்கு கூப்பிடுற? ஏன் எப்போ பாரு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறீங்க? நம்ம வீடியோவை பார்க்குறவங்க உங்களை குடும்பக்கார மாமியார் நினைக்க மாட்டாங்க. நீ சொல்கிற விஷயத்தில் இது ஒன்று தான் உருப்படியானது, சொல்லு என்ன விஷயம்? சரிங்க அத்தே, நான் போய் படுக்க போகிறேங்க. அடியாத்தி, மணி இப்போ தான் 6 அதுக்குள்ளே போய் தூங்க போகிறேன்ற? நல்லா தெளிவாக சொல்லுங்கள். இப்போது சாயங்காலம் 6 நம்ம வீடியோ பார்க்குறவங்க காலையில் 6 நினச்சிக்க போகிறாங்க. அடியே இவ ஒருத்தி, இப்போ தான் மணி 6, இப்போ தான் வேலைக்கு ஏற்றிட்டு வரேன், அதுக்குள்ளே போய் படுக்க போகிறேன்ற? நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னடி சொன்னேன்? சூரியன் மறைஞ்சி போச்சுத்த, அதுதான் நான் போய் படுக்க போகிறேன். ஏண்டி சூரியன் மறையறதுக்கும் நீ தூங்குறதுக்கு என்னடி சம்பந்தம்? பின்ன சூரியன் சீக்கிரமாக விடியுது, சீக்கிரமாக தூங்க போகுது, அதுதான் நாளைக்கு நான் சீக்கிரமாக எழுந்திருக்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் பேர பசங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு படுக்க வைங்க, சரியா? நான் போய் இப்போ போய் படுக்கிறேன். அடிப்பாவி, இப்படி ஒரு பிளான் இருக்குன்ட்டு எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போவே எப்படி, நான் ஒன்றும் மழை காலத்தில் அவர் ரூம் விட்டே வெளில வர மாட்டேன் அப்படி இருக்குது.